ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரஷ்யர் பழகிடியூ. பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போது கட்ட சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு. April 2023 எக்ஸாம் வந்து மேபி மே மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் முதல்வன் சப்ஜெக்ட்டுக்காக ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு கிளியராக வந்து அது வேண்டியதில்லை, நான் முதல்வன் சப்ஜெக்ட்டுக்காக யூ ஆல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கம்யூனிகேஷன் பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா அஃபிலியேட்டட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாரி கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அஃபிஷியல் லெட்டர், நேற்று தான் போயிருக்கு, ஓகேவா? டூ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ்க்கு வந்து போயிருக்கு. கண்ட்ரோலர் அனுப்பிச்சிருக்காங்க. BUCOE எக்ஸாம் ஃபீஸ் நான் முதல்வன் ஸ்கீம் நாட் டு கலெக்ட் இன்ஃபார்மிங் ஆஃப் ஐ எம் பை டைரக்ஷன் டு இன்ஃபார்ம் யூ தட் த எக்ஸாமினர்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் நான் முதல்வன் ஸ்கீம் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு யூஜி டிகிரி கோர்சஸ் இன் ஆல் அஃபிலியேட்டட் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் நீ நாட் பி கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? நான் முதல்வனுக்காக வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய காலேஜஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அது பே பண்ண வேண்டான யூனிவர்சிட்டி பெண்டிங் வைக்க சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ வந்து வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் காலேஜஸ் வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதனால் நான் முதல்வனுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு அந்த சப்ஜெக்ட்டுக்காக 100 ரூபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா?